எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ அம்மா வந்து கத்திரிக்காய் பொரியல் எப்படி வந்து ஐட்டமை காட்டுறேன். கத்திரிக்காய் பொரியல் இது வந்து நீட்டு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய் ரெண்டு. இது இப்படி லேயராக வெட்டிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஒரு பாதி ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூனு உப்பு, இது கலந்த வெறும் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன். இப்போ அம்மா வந்து அது எப்படி கலருதுன்னு காட்டுறாங்க. இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டேன். இப்போ பாதி டேபிள் ஸ்பூனு உப்பு, இது ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஓகே பாருங்கம்மா, எல்லாம் தண்ணி ஊற்றுறப்ப இது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி, இன்னும் பத்தலைன்னா இன்னொன்று ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த கிளறுன்னு அந்த மிளகாத்தூள் நல்லா கிளறிட்டு இந்த கத்திரிக்காவை போட்டு இதில் எல்லாம் போட்டு கிளறணும். ஓகே பாருங்கம்மா, எல்லாம் நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா படணும் எல்லா இடத்துலையும். ஏன்னா அதில் உப்பு மஞ்சத்தூள் வெறும் மிளத்தூள் எல்லாம் சேர்த்து இதை இப்படி நல்லா கிளறி, இதை இப்போ இப்படி கிளறியாச்சு. இப்போ அம்மா வந்து எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்கம்மா. அம்மா வந்து எண்ணெய் ஊற்றுறேன், எவ்வளோ ஊற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு இப்போ பாருங்கம்மா, இவ்வளோ எண்ணெய் தான் அங்கே பாருங்க போட்டிருக்கேன்னா இந்த இந்த எண்ணெய் போதும் கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கம்மா, அம்மா வந்து கத்திரிக்காய் போடுறேன், எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ கத்திரிக்காய் போடுறேன். நல்லா பொன்னிறமாக நல்லா பொன்னிறமாக வரணும், அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துட்டோன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கம்மா. இந்த இப்போ கத்திரிக்காய் வந்துருச்சு, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கம்மா, இப்போ அம்மா வந்து பொரிச்சிட்டேன். இதுதான் கத்திரிக்காய் பொரியல். இது வந்து சொதிக்கும், மேட்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள். Thank you.